ஒரு பைப்லைன் எடுக்கிறதுக்கு 7 டன் வண்டி, ஒரு மண்ணள்ளி லோடிங் பண்றதுக்கு 7 டன் வண்டி, அதெல்லாம் தேவையில்லாத இந்த தோன்ற விஷயத்துல ஈஸியா எதுவுமே தேவையில்ல. ஒரு செப்டி டேங்க் எடுக்கிறதுக்கு 7 டன் தண்ணி தேவை கிடையாது. இதே வேலையை பார்க்கும் பைப்லைன் ஒர்க்குக்கு இதே வேலையை பார்த்துக்கோம். எருவு எடுத்து போறதுக்கு இந்த வண்டியே போதும். இது மாதிரி வேலைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வண்டியே போதும் சார். எதுக்கு போய் நம்ம பெரிய வண்டியை கூப்பிட வேண்டியது அதுமாதிரி அவசியமே கிடையாதுங்க சார். இந்த வண்டியை வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா 3000 இல்ல 3500 ப்ராஃபிட் மட்டும் அவங்களுக்கு கிடைக்குது. மாசத்துக்கு 100,000 ரூபா பார்த்தீங்கன்னா ஈஸியாக சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க. சில பேருக்கு ஜேசிபி கற்றுக்கறணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசையாக இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு விஷயங்க, வெறும் 5 நிமிஷத்தில் நீங்கள் ஜேசிபி கற்றுக்கறலாம். அதுவும் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஜேசிபி மாதிரி இருக்கக்கூடிய இந்த வண்டி பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. பெட்ரோல் டீசல் எதுவுமே கிடையாது, கரண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்குங்க சார். இந்தியாவிலேயே நம்ம தான், இந்தியாவில் இல்லை உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா கரண்டில் வர ஜேசிபி இதாக தான் இருக்கும். அதுதான் ஆமாங்க. நீங்கள் டைரெக்டாக இதே மூவ் பண்ணி எங்கே வேணாலும் போய்க்கலாம் சார். ஓகே ஓகே. வயர் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். எங்கே வேணாலும் சல்லுன்னு மூவ் ஆகி அங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த சல்லுன்னு மூவ் ஆகி போகிற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். வீல் போட்டு ஓகே, எங்கே வேணாலும் வண்டி மாதிரியே ஓட்டிட்டு போக முடியும். ஆனால் கரண்டில் ஓடும். 10 வயசுக்கு மேல யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்தீங்கனாலுமே 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துல நாங்க அழகா கத்து கொடுத்துருவோம். எங்களுக்கு அந்த ஆமா நாங்களே கத்து கொடுத்துருவோம். அந்த டெக்னிக் எங்க நாங்க வச்சிருக்கோம். அன்னைக்கே நீங்க பழகிட்டு போய் அன்னைக்கே ஓட்ட முடியும். பெரிய வண்டி மாதிரி வருஷ கணக்கெல்லாம் இருந்து அதை கத்துக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. பெரிய லைசன்ஸ் இதெல்லாம் தேவை கிடையாது. லோ ஸ்பீடு கேட்டகரியில வரதுனால யார் வேணாலும் பழகிக்கிட்டு யார் வேணாலும் ஓட்டிக்க முடியும். ஆமாங்க சார். நீங்கள் பையனாக இருக்கலாம், பொண்ணாக கூட இருக்கலாம், நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை ஓட்டிக்கிற முடியும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிக்கான டீத்து தான் நம்ம ஓட்டிருக்கோம். பின்னும் அதே தான், போல்ட்டு அது தான். இது மாதிரி எல்லா சிலிண்டரு பின்னு புசுசீலு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஓசலாம் பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஓசில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுலேயே ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த வித்தியாசமே வராது. அப்போ ஒரு ஓசு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், எல்லா இடத்துக்கும் எந்த இடத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிஸ்னஸ் கான்செப்டை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நானும் நம்ம ஃப்ரெண்டு ரஹீம் டிவி ஸோ மிஸ்டர் ஃபேண்ட்டுக்கும் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தா அப்படின்னா நம்ம 2 லட்சம் ரூபா முதலீட்டில் மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இது எல்லா பேத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சரோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட நீங்கள் சொந்தமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிற முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகே, இது என்ன விஷயம், வேற என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றின முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வேணுச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பில் பட்டனையும் அடுத்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் இருக்காரு. சார் தான் இந்த கம்பெனியோட எம்டி. ஸோ சார்கிட்ட நம்ம எல்லா டவுட்டுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எத்தனை டவுட் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகே சார், ஹாய் சார். ஹாய் சார். ஓகே, சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லிடுங்க. வணக்கம் சார், நாங்கள் திண்டுக்கல் தான் இருக்கோம். நம்ம திண்டுக்கல் டு பழனி ரோட்டில் எஸ்எஸ்எம் காலேஜ்லேருந்து உள்ள பார்த்தீங்கன்னா குட்டத்துப்பட்டிங்கிற அப்படிங்கிற இடத்துல நம்ம கம்பெனி வச்சுருக்கோம். இது நம்ம கம்பெனி வந்து பேர் வந்து டாம்கோ அக்ரோ மிஷின் பிரைவேட் லிமிடெட். நம்ம கம்பெனி பேர் இங்கே நம்ம என்ன செய்கிறோம்னாங்க, இந்தியாவிலேயே முதன் முறையாக பார்த்தீங்கன்னா மினி சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பேக்கோ மிஷின், அதாவது மினி ஜேசிபி. நீங்கள் பெரிய ஜேசிபி பார்க்குறீங்களா, அதிலே ஒரு சின்ன ஜேசிபியை நம்ம தயார் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்மளே கண்டுபிடிச்சது, நாங்களாக ஓனாக கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு டிசைன் பண்ணி நாங்கள் கார்பரேட் வாங்கி நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எதுக்காக யாருக்காக கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியுடைய எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கேயே மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கே வந்து பார்க்கலாம். வாங்க, என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துடலாம். சார், இந்த மாடல்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா அது பேசிக் மாடல். பேசிக் மாடலுங்கிறப்ப நம்ம 2G மாடலில் பேசிக் மாடல் 2.5 லட்சம் ரூபா தான் அந்த மிஷின் வருதுங்க. இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜினை வச்சு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அந்த மாடலு. அதாவது சின்ன சின்ன விவசாயிகள் சின்ன சின்ன வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி பயன்படுத்தி நம்ம பார்த்திங்கன்னா அதை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். காரணம் என்னென்னா பார்த்திங்கன்னா ஃப்ளையாஸ் பிரிக் வச்சுருக்கீங்க, ஆலோ பிளாக் வச்சுருக்கீங்க, ஒரு செங்கல் சேம்பர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்பெல்லாம் விவசாயி சாதாரண சின்ன விவசாயிகள், இது பைப்லைன் ஒர்க் பார்க்குறவங்க, கிணத்து வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி வேலையாட்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிடிச்ச மாதிரி வண்டி தான் அந்த வண்டி. இது சாதாரண பார்த்திங்கன்னா இது ஒரு 5 அடி 5 அடி
பூம் ஸ்டிக் போட்டிருக்கோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா பக்கெட் இருக்கனால நீங்கள் அஞ்சடி பார்த்திங்கன்னா அசால்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு வேலைகளை நீங்கள் செஞ்சுக்க முடியும், ஆளை அந்தளவுக்கு எடுத்துக்க முடியும். ஒரு ட்ராக்டர் லோடிங் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான், பின் புஸ் எல்லாம் சீல் பிஸ்டன் கிளாண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். உங்களுக்கு வால்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான், எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் வரும். இதில் என்ன வித்தியாசம் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் இன்ஜின் 9.5 HP பெட்ரோல் இன்ஜின் நம்ம போட்டிருக்கோம். கம்பன் இன்ஜின் தான், லம்பார்டினி கோகுலர் கம்பெனி இன்ஜின் தான் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இதில் ஒரு சின்ன கவுண்டர் வெயிட்டில் ஒரு வெயிட் போட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 100 to 200 kg பார்த்திங்கன்னா லிஃப்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மூவ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் மாடல் தான் அது. அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு தடவை இழுத்தோம்னா நம்ம முன்னாடி மூவ் பண்ணி எங்கே வேணாலும் நகர்த்திட்டு போய் இதை ஓட்டிக்க முடியும். அந்த மாதிரி அதுக்காக தான் சார் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து அதிகமாக யூஸ் ஆகிறதும் பார்த்திங்கன்னா வாடகைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க, விவசாயிகளும் யூஸ் பண்ணுறாங்க. ஆலோ பிளாக் மீது ஃபிளேஸ் பிரிக்கு இந்த ரெண்டு வேலைக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் ஆகுது. இந்த வேலைக்கு வந்து ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் பார்த்திங்கன்னா அள்ளி போகிற வேலையாக தான் இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 8 மணி நேரம் பார்த்திங்கன்னா அது அள்ளி போகிற வேலைகளை மட்டும் செஞ்சுருப்பாங்க. அப்போங்க பார்த்திங்கன்னா இந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினை எடுத்துகிட்டு நம்ம மோட்டார் வச்சு கொடுத்துட்றோம். நம்ம 5 HP மோட்டார் வச்சு கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் ஓடுறப்ப அவங்களுக்கு ஒரு 100 ரூபா பொருட்செலவுலேயே பார்த்திங்கன்னா அந்த வண்டி ஒரு நம்மளுக்கு ஓடிடுது. ஆனால் அவங்களுக்கு கிடைக்க போகிற லாபம்னு பார்த்திங்கன்னா அஞ்சால் அந்த இலக்கம் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி விட்டு அதை கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிச்சம் ஆயிடுது. இப்போ மாதத்துக்கே கணக்கு பார்த்தோம்னா நம்ம அதிலே பார்த்திங்கன்னா 90,000-80,000 பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவுகள் மிச்சமாகுது. ஆனால் இதுக்காகிற செலவு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஆகிற செலவு ஒரு 1,500 ரூபா செலவுலேயே பார்த்திங்கன்னா மோட்டாருக்கு ஆகிற அந்த கரண்ட் பில் அவ்வளோதான் ஆக போகுது. அப்போ பார்த்திங்கன்னா இதிலே நமக்கு ஒரு லாபம் கிடச்சிருக்கு பாருங்கள், ஒரு 80,000 ரூபா. இதுதான் அந்த மிஷினோட ஒரு ப்ராஃபிட்டே. இப்போ நான் பார்த்திங்கன்னா மிஷினோட ப்ரைஸ் பாருங்கள் 2.5 லட்சம் ரூபா தான். உங்களுக்கு 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த மிஷினோட காஸ்ட்டை எடுத்துடலாம் அந்த லாபத்துலேயே. அப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறப்ப அந்த கம்பெனி வந்து மேல் மேலே வளர்ந்து அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். சார் ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் காமிச்சிருந்தீங்க. ஆமாங்க சார். இப்போ இந்த மாடல் இருக்கு இல்லையா? ஆமாங்க. இதை யூஸ் பண்ணி என்ன வேலை பார்க்கலாம்? இது பார்த்திங்கனா இது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் சார் இந்த மிஷின் தயார் பண்ணியிருக்கோம். சரி. எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு 2-5 ஏக்கர் வச்சுருக்கீங்க. சரி. ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் போகணும் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டாண்ட் மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வித்தியாசம் என்னென்னா 4 டயர் போட்டிருக்கோம். டயர் அப்படி டயர். ஆமாம். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூவபிள் பண்ணி எங்கே வேணாலும் ஓட்டிகிட்டு போக முடியும். ஓகே. அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த பேசிக் மாடலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? ஆமாம் சார், இது 4 டயர் இருக்கும். இதுக்கு வந்து ப்ளஸ் இந்த டயர் கட்டிட்டு அப்படியே ஸ்டாண்டாக மாற்றிட்டு அப்படியே நீங்கள் சைட்டில் ஓட்டிக்கலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓட்டிட்டு போகக்கூடிய ஒரு வேலை வந்து பார்த்துக்கலாம் சார், ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். இதில் அதில் 9 HP பெட்ரோல் இன்ஜின் இருக்கும், இல்லாட்டி 5 HP மோட்டார் வச்சிருக்கோம். அதே இது 10 HP டீசல் இன்ஜின் வச்சு நம்ம இது பண்ணிக்கிறோம். இந்த மாடல் அதிகமாக எங்கே யூஸ் பண்ணிட்டு? இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் மூவ் பண்ணி ஒரு இடத்துல வேலை செய்யணும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் சார். ஓகே சார். பேசிக் மாடல் வந்துட்டு அது முன்னாடி வந்து வீல் கிடையாது. வீல் கிடையாது, இது வந்து வீல் கொடுத்துட்றோங்க சார். இப்போ ப்ரொஃபஷனலாக வந்துட்டு ஜேசிபி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க சார். அவங்க எல்லாம் இதை வச்சு எவ்வளோ இன்கம் பண்ணுவாங்க? அதுதான் சார், இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இது ஜேசிபி பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் ஒரு டீசலே போடணும்னாலும் ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர்லேருந்து 7 லிட்டர் டீசல் ஆகும். ஆமாம். ஒரு மணி நேரத்துக்கு 1,200 ரூபா அன்னைக்கு வாங்குறாங்க பெரிய வண்டியை பொறுத்தளவுக்கு. அப்போ 8 மணி நேரம் நீங்கள் வேலை ஓட்டுறீங்கன்னா அந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது. ஆப்ரேட்டர் செலவு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் போக்குவரத்து எல்லாம் சேர்த்து போவேன் 10,000 ரூபா இல்லாமல் ஒரு நாளைக்கு ஓட்ட முடியாது ஜேசிபியை. ஆனால் இதே மாடல் பார்த்தீங்கன்னா இதே ஒரு 10 HP இருக்க டீசல் இன்ஜின் இந்த வந்து வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபா செலவில் பார்த்தீங்கன்னா அந்த டீசல் செலவு அவ்வளோதான் ஆகும். அவ்வளோதான். 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா 500 ரூபா செலவு தான் ஆகும் டீசலை பொறுத்தளவுக்கு. 8 மணி நேரத்துக்கு 500 ரூபா செலவு தான் ஆகுது. சரி. ஆமாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ப்ராஃபிட் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேலையில் இருக்கிற ஒரு ஏற்கனவே இப்போ டிராக்டர் லோடிங் போடுறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க டிராக்டர் இருக்கிறவங்களே ஏறி உட்காந்து அந்த டிரைவரே ஆப்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். தனியாக ஒரு ஆப்ரேட்டர் போடவே தேவை கிடையாது. அதுக்கு உங்களுக்கு ஒரு 1,200 ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய விதத்தில் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். நீங்கள் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ ஒரு ப்ராஃபிட், ஒரு டிராக்டருக்கு நீங்கள் அள்ளி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா வாங்குறாங்க ஒரு லோடு அள்ளி போகிறதுக்கு. ஆட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 400 ரூபா வாங்குறாங்க ஒரு யூனிட்டு ட்ரெய்லருக்கு டிப்பருக்கு அள்ளி போடுறதுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா செலவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அள்ளி போட்டுற முடியும். அப்போ ஒரு எவ்வளோ ஒரு ப்ராஃபிட் பாருங்க அவங்களுக்கு. இது இதுக்காக தான் சார் இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் சார். ஓகே. இந்த இதில் மினி சைஸாக இருக்கு ஜேசிபில. ரொம்ப ஹார்டான இது யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. பெரிய பெரிய பாறைகள் இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்ததுமே ஓட்ட முடியாது. பெரிய வண்டியாக இருந்தாலும் சரிங்க, சின்ன வண்டியாக இருந்தாலும் சரிங்க, பிரேக்கரை வச்சு தான் அடிச்சு தான் உடச்சு தான் அதை தான் எடுத்து கொண்டு வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 1 லக்கம் பார்த்தீங்கன்னா அழுத்தி எடுத்து
பள்ளம் பண்ணிடுச்சுன்னா அந்த மிஷின் எந்த மிஷினா இருந்தாலும் பிச்சுக்கிட்டு வந்துடும் சார். கண்டிப்பா பாத்தீங்கன்னா பிச்சு எடுத்துக்கிட்டு வந்துருங்க சார். அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இதோட மெத்தடு. அதோட வெயிட் பாத்தீங்கன்னா 700 கிலோ வருதுன்னா அதோட வெயிட் பாத்தீங்கன்னா 7 டன். அது 7 டன். அதுதான் சார் இதுக்கு உள்ள வித்தியாசம். நம்ம வேலை பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பைப் லைன் எடுக்கிறதுக்கு எதுக்கு 7 டன் வண்டி, ஒரு மண்ணள்ளி லோடிங் பண்றதுக்கு எதுக்கு 7 டன் வண்டி, அதெல்லாம் தேவையில்லாது தோன்ற விஷயத்துல எதுவுமே தேவையில்ல. ஒரு செப்டி டேங்க் எடுக்கிறதுக்கு 7 டன் தண்ணி தேவை கிடையாது. இதே வேலையை பார்க்கும் பைப் லைன் ஒர்க்குக்கு இதே வேலையை பார்த்துக்கோம். எருவு எடுத்து போறதுக்கு இந்த வண்டியே போதும். இது மாதிரி வேலைகளுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன வண்டியே போதும் சார். எதுக்கு போய் நம்ம பெரிய வண்டியை கூப்பிட வேண்டியது அதுவே அவசியமே கிடையாதுங்க சார். இந்த வண்டியை வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க. டெய்லியும் பாத்தீங்கன்னா 3000 இல்ல 3500 ப்ராஃபிட் மட்டும் அவங்களுக்கு கிடைக்குது. மாசத்துக்கு 1 லட்ச ரூபா பாத்தீங்கன்னா ஈஸியா சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க. ஓகே சார், வண்டி பத்தி ஃபுல் டீடைல் சொல்லிட்டீங்க. ஆமாங்க சார். இப்போ ஃபைனலாக சொல்லிடுங்க, அதோட ப்ரைஸ் எவ்வளோ தான் வருது? அது சார் 330000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்துருதுங்க சார் அந்த வண்டியோட ப்ரைஸ். ஓகே, நீங்கள் எதுவும் வேறு லோன் ஆப்ஷன் ஏதாவது வேணும், லோன் ஆப்ஷன் ப்ளஸ் பேங்கில் ஏதாவது கொட்டேஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி இதுனா நீங்கள் லோன் ஆப்ஷன் வேணால் நாங்களே பண்ணி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் சார். ஆமாம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்குது இப்போலாம். பார்த்துக்கோங்க, இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஜேசிபி ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் இதை கம்மியான பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணிக்கிற முடியும், யூஸ் பண்ணிக்கோங்க. இது யார் வேணாலும் ஓட்டிக்கலாம் சார். ஓகே சார், நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக பார்க்கலாம் சார். ஓகே, இதுக்கு முன்னாடி ரஹீம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பட் இந்த வண்டி பார்த்தா அப்படின்னா நம்மளும் சாரும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே சார், சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டி எங்கெங்கே யூஸ் ஆகிட்டு இருக்கு? சார், இந்த வண்டி யூஸ் ஆகிறது இடம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிகளுக்குள்ள யூஸ் பண்ணுற வேலைகளுக்கு போகிற பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனிக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனிக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணலாம்னாங்க, இப்போ ஆலப்புழா கம்பெனி இருக்குது, அதே இடத்துல ஒரே இடத்துல தான் நின்று வேலை செய்ய போகிறாங்க. அது ஃப்ளேயர்ஸ் கம்பெனி இருக்குது, ஒரே இடத்துல யூஸ் பண்ண போகிறாங்க. செங்கல் தொழிற்சாலை ஒரே இடத்துல யூஸ் பண்ண போகிறாங்க. மறை வேலைகள் அந்த உட் ஒர்க்கு இதுகளெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கும், அந்த மாதிரி வேலைகளுக்கு இதான் போட்டிருக்குது. காகிதம் அரைச்சி அந்த பேப்பர் அந்த கம்பெனிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கூழ் அள்ளி போகிறது அந்த வேலைகளும் அங்கே தான் ஒரே இடத்துல வேலை செய்யும். இப்போ இது மாதிரி கம்பெனிகளில் கரண்ட் இருக்க இடத்துல வேலை செய்கிறதுகளுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு டீசல் இன்ஜினை கொடுத்து நம்ம பார்த்திங்கன்னா அங்கே புகையாக சவுண்டு இதுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த புகை இல்லாமல் சவுண்ட் இல்லாமல் வேலை செய்கிறதுக்காக தான் இந்த மிஷின் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். நீங்கள் நினச்சிருப்பீங்க எப்படி இது வேலை செய்யணும் சொல்லிட்டு. டைரக்ட் கரண்ட்ல திருப்பேஸ்ல நம்ம ஃபர்கி ஐஎச்பில நம்ம பாத்தீங்கன்னா அந்த மிஷினை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துறோம். கரண்ட்ல ஓடும். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, கிட்டத்தட்ட ஜேசிபி மாதிரி இருக்கக்கூடிய இந்த வண்டி பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. பெட்ரோல் டீசல் எதுவுமே கிடையாது, கரண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குங்க. சார், இந்தியாவிலேயே நம்ம தான், இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா கரண்ட்ல ஓடுற ஜேசிபி இதாக தான் இருக்கும். ஆமாங்க, நீங்க டைரக்டா இதே மூவ் பண்ணி எங்க வேணாலும் போய்க்கலாம் சார். ஓகே ஓகே, வயர் மட்டும் போட்டுக்கிட்டா போதும். எங்க வேணாலும் சல்லுன்னு மூவ் ஆகி அங்கிருந்து நீங்க பாக்கலாம். அந்த சல்லுன்னு மூவ் ஆகி போற அளவுக்கு நம்ம பண்ணிருக்கோம். வீல் போட்டு எங்க வேணாலும் வண்டி மாதிரியே ஓட்டிட்டு போக முடியும், ஆனா கரண்ட்ல ஓடும். சூப்பர், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார். பேட்டரி கிடையாது அதுக்காக, ஏன்னா பேட்டரி போட்டு அது சொன்னா ரேட் எங்கேயும் போயிடும் நீங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் கரண்ட்ல ஏன்னா ஒரே இடத்துல வேலை செய்யறதுனால அந்த இடத்துல மோட்டாரை போட்டு விட்டு நம்ம கரண்ட்ல போட்டு வேலை செய்ய போறோம் சார். டீசல் விலைக்கும் பெட்ரோல் விலையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எவ்வளவு பெஸ்டா இருக்கும். ஆமா சார், 100 ரூபாயில வேலை செஞ்சிடலாம் சார் ஒரு நாள் முழுக்கவே. நீங்க ஒரு நாள் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா வெறும் 100 ரூபாயில வேலையை முடிச்சு வேலை முடிக்க முடியும். 8 மணி நேரம் நீங்க வேலை செய்யறதுக்கு ஒரு 100 ரூபாய் கரண்ட் பில்ல நீங்க வேலை முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு செலவு இழுக்கும், பெரிய செலவுலாம் இல்லை கிடையாது. இந்த வண்டியை வச்சு என்ன வேலை பண்ண முடியும்? நீங்க அள்ளி போடுற வேலை எந்த வேலை, லோடிங் பர்பஸ்க்காக எந்த வேலை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்க முடியும். லோடிங் அன்லோடிங் பயன்படுத்திக்க முடியும். அப்படிங்கிறப்ப இது அந்த வேலைகளுக்குலாம் ஈஸியா இருக்கும் சார். மத்தபடி நீங்க பில்டிங் ஒர்க் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் டீசல் இன்ஜின் தான் பெஸ்ட். கரெக்டா, ஏன்னா கரண்ட்ல ஓடுறதுனால ஹார்டான ஒர்க் பண்ண முடியுமா? ஹார்டான ஒர்க் பாக்கலாம் சார், ஆனா உள்ள கம்பெனிகளுக்குள்ளதான் இருக்கணும். ஆமாங்க, நீங்க ஏதாவது தூக்கணும் வைக்கணும் இன்னும் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணி தாங்க அப்படிங்கிறப்ப நான் கண்டிப்பா பண்ணி தருவோம். இது 5 HP போடுறோம்னா அது ஒரு 7.5 HP போட்டு தருவோம். அப்ப இன்க்ரீஸ் ஆகிக்கும் வேலைகளை சேர்த்துக்கிறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூம் ஸ்டிக் எல்லாம் பெருசா வேணும் எங்களுக்கு அப்படிங்கிறப்ப அதையும் நாங்க மாத்தி தந்துருவோம். கஸ்டமைஸ் பண்ணி கண்டிப்பா தருவோம் சார். எங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் நாங்க சார். ஆமாங்க, அதுதான் சார். இது ஓகே சார், இது ஆக்சுவலி கரண்ட்ல இருக்காது. இதே மெயின் பவர் இதே வேலை பார்த்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் நம்ம வண்டிக்கு எவ்வளவு மிச்சப்படுத்த முடியும்? கண்டிப்பா ஒரு 2000-3000 ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்த முடியும். கண்டிப்பா மிச்சப்படுத்த முடியும். ஏன்னா இன்னைக்கு வேலையாட்களான ஒரு செலவுனாலதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் பாத்தீங்கன்னா லாஸ் ஆகி நஷ்டமாயி வண்டி கம்பெனி நிப்பாடுறது காரணமே பாத்தீங்கன்னா லேபரோட அந்த வேலையை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா. இப்ப ஒரு இந்த வண்டிக்கு வந்து இந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆள் 10 ஆள் செய்யறாங்க 8 ஆள் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 ஆள் செய்யற வேலையை இது ஈஸியா செஞ்சிடும். இன்னைக்கு 10 ஆள் செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி இருந்துச்சுன்னா அவங்க எங்க அந்த
வண்டி காரணமாக ரெகுலராக வேலை நடந்துகிட்டு இருக்கும். இதே பத்தால நீங்கள் கூப்பிட்டாருன்னா போய் கூப்பிட்டு வரணும், அவங்களை கொண்டு போய் விட போகணும், சாப்பாடு நேரம் இருக்குது, டீ செலவு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. மிஷினுக்கு எதுக்கு சாப்பாடு எதுவும் தேவை கிடையாது. ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்க சம அள்ளி போட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதில் இதில் ஒரு என்னன்னா, இது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு ஆள் போட்டு நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே வந்து ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணிக்கிருப்பாங்க மிஷினில், ஏதாவது ஆள பிளாக் மிஷின் வச்சுக்கோங்க, அங்கேயே ஆப்ரேட் பண்ணிக்கிருப்பாங்க. அந்த ஹாப்பர் கால் அதை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களே என்ன செய்வாங்க, இந்த அள்ளி போடுறப்ப அதை ஆஃப் பண்ணி அதை ஓடிக்கிறப்ப இதை வச்சு அள்ளி போடுவாங்க சார். அள்ளி போட்டுட்டு மறுபடியும் அதை போய் ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரே ஆப்ரேட்டர் தான் ரெண்டு பேத்துக்கும். அப்போ இந்த இதுக்கான உண்மையான செலவுகளும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் செலவு கிடையவே கிடையாது. ஒரு ஓனரே பார்த்தீங்கன்னா அவங்களே அள்ளி போட்டுக்கிறாங்க, அவங்களே மிஷின் ஓட்டிக்கிறாங்க, ரெண்டு ஆள் வச்சு அவங்களே அந்த கம்பெனியை ரன் பண்ணிக்கிறாங்க சார். முதல்ல பத்து ஆள் வேலை செஞ்சுக்கிறந்த கம்பெனி இன்னைக்கு ரெண்டு ஆள் மூணு ஆள் ஓடிக்கிறது. அப்போ அவங்க ஓனர்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களுக்கு வண்டி ஓட்டல தெரியாது. ஆமாம், அவங்க எப்படி கற்றுப்பாங்க சார்? அதுதான் சார், நாங்கள் நீ யாராக இருந்தாலும் சரி, ஓனர் மட்டும் இல்லைங்க, பத்து வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்தீங்கனாலுமே அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்தில் நாங்கள் அழகாக கற்றுக் கொடுத்துருவோம். எங்களுக்கு அந்த ஆமாம் நாங்களே கற்றுக் கொடுத்துருவோம். அந்த டெக்னிக் எங்களை நாங்கள் வச்சுருக்கோம், ஈஸியாக கற்றுக்கலாம். யார் வேணாலும் ஓட்ட முடியும். இவங்க ஓட்டுவாங்க அவங்க ஓட்ட முடிய மாட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். நீங்கள் பழகிறது தைரியம்னு நாங்கள் தைரியமாக சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் அன்னைக்கே நீங்கள் பழகிட்டு போய் அன்னைக்கே ஓட்ட முடியும். பெரிய வண்டி மாதிரி வருஷ கணக்கெலாம் இருந்து இதை கற்றுக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாதுங்க. பெரிய லைசன்ஸ் இதெல்லாம் தேவை கிடையாது. லோ ஸ்பீடு கேட்டகரியில் வரதுனால யார் வேணாலும் பழகிக்கிட்டு யார் வேணாலும் ஓட்டிக்க முடியும். சூப்பர். ஆமாங்க சார். நீங்கள் பையனாக இருக்கலாம், பொண்ணாக கூட இருக்கலாம், நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை ஓட்டிக்கிற முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே சார், இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன வருது? இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சார், இது வந்து பெரிய வண்டியில் நம்ம மோட்டார் போட்டிருக்கோம் சார். அடுத்தடுத்த ஒவ்வொரு மாடலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டார் போட்டு நம்ம எந்த வண்டிக்கு வேணாலும் எந்த மோட்டர் வேணாலும் கொடுப்போம் சார். ஆமாங்க சார், இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு 570,000 வருது. அஞ்சு எழுபது வருது இந்த வண்டி. ஆமாம், இது மூவபிளில் இருக்குதுங்க சார். ஆமாம், பெரிய மாடலுக்கு அடுத்த மாடல் இது வந்து. ரைட், அதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்த மிஷின் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம் சார். இந்த மாடல் இப்போ நம்ம பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா சார், லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜில் இருக்க மாடல், 4G லேண்ட் மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்கிறோம். இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூம் ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த வண்டியோட வெயிட்டுன்னு பார்க்க போனால் வந்து 2000 கிலோ வருதுங்க சார். இது கவுண்டர் வெயிட்டு பின்னாடி கொடுத்துட்றோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியாக நீங்கள் ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறப்ப, தூக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு 200 கிலோ வெயிட்டில் அசால்ட்டாக தூக்கிட்டு நம்ம எங்கே வேணாலும் கொண்டு போகக்கூடிய அளவு கூட அது இது இருக்குங்க சார். அதேமாதிரி மூவபிள் எங்கே வேணாலும் ஓட்டிகிட்டு போக முடியுங்க சார். நீங்கள் ஒரு கிலோமீட்டர் போகணும், 2 கிலோமீட்டர் போகணும், அந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படிங்கிறப்ப அதை யூஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. அதேமாதிரி மல்டி யூஸாக நீங்கள் எந்த ஹெவியான வேலையாக இருந்தாலும் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்துக்க முடியுங்க. இப்போ மார்க்கெட்டில் இருக்க வண்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 25 லட்சம் ரூபா உள்ள வண்டியை பார்த்தீங்கன்னா தான் அந்த மாதிரி ரெண்டு டன் வெயிட் இருக்க வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் 25 லட்சம் ரூபா வருதுங்க. அதுக்கான டீசல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் அடிக்குமுங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா 1 லிட்டர்லேயே நம்ம பார்த்திங்கன்னா அந்த வண்டி ஓடிடுமுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பவர் டீலர் இன்ஜின் தான் சார், ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியான இன்ஜின்னா பவர் டீலரோட இன்ஜின் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னு புஸ் சீலு பிஸ்டன் கிளாண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பேர் இருந்தால் போதும், எதுக்கு வேணாலும் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி வால்வும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வால்வ் வரும், ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே இதுதான். இன்டு டைப் தான் சார் நம்ம, இதை ஆப்ரேட்டிங் தான். ஏதோ பெரிய வண்டிக்கு என்ன ஆப்ரேட்டிங் இருக்கோ அதே ஆப்ரேட்டிங் தான். இது புதுசாக ஒன்றும் பழக தேவை கிடையாது, ஏற்கனவே ஓட்டிக்கிருக்கவங்களும் இதை ஓட்டிக்க முடியும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபின் எல்லாமே பெருசாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசாக இருக்கிறதுனால எங்கேயும் போட்டிட்டு போக முடியாது, பெரிய பெரிய சந்தையில் தான் போவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை சார், இதை வந்து அப்படியே நீங்கள் உள்ளே வந்துடும் ஸ்டெபிளைசர் இந்த மாதிரி வந்துடும் சார். அப்போ ஒரு ஆட்டோ இருக்குது பாருங்களா, பிக்கப்பு இது மாதிரி இடத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஏற்றிட்டு போக முடியும். இல்லை டோ பண்ணிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா டோ பண்ணிங்கன்னா டோ அழுத்திக்கிட்டிங்கன்னா அது மேலே தூக்கிங்க சார், எங்கே வேணாலும் இழுத்துகிட்டே போய்க்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் சார் நம்ம வந்து. இழுத்துட்டு போகிறதுக்கு, எடுத்துகிட்டு போகிறதுக்கு, டோ பண்ணிட்டு போகிறதுக்கு, இல்லை ஏற்றிட்டு போகிறதுக்கு எல்லா வசதியிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் இது வந்து ஈஸியாக இருக்கும் சார். ஆப்ரேட்டிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு 10 வயசுலேருந்து யார் வேணாலும் பழகிக்க முடியும் சார். லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணாலும் பழகிக்க முடியும். அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் சார். இந்த மாதிரி டீத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தேஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினைக்க வேண்டாம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிக்கான டீத்து தான் நம்ம போட்டிருக்கோம். பின்னும் அதே தான், போல்ட்டும் அது தான். இது மாதிரி எல்லா சிலிண்டரு பின்னு புஸ் சீலு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஓசெல்லாம் பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஓசில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஒரே மாதிரி தான் இருக்கும், இதிலே ஒரே மாதிரி தான் இருக்கும், இந்த வித்தியாசமே வராது. அப்போ ஒரு ஓசு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், எல்லா இடத்துக்கு எந்த இடத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து டயர் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்க வேணாம் சார். இது வந்து டாடா ஏஸில் சேர்றது பார்த்திங்கன்னா அந்த டயரே சேரும். அதுக்கு வந்து பவர் டீலர் டயர் நம்ம போட்டு நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான் சார். வேறு ஒன்றும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆயில்னு பொறுத்து ஆயில் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 70 லிட்டர் ஆயில் நம்ம கொடுத்து பெரிய வண்டிக்கு வந்தாப்பில் வந்துன்னா அந்த ஹீட்டை ராம இருக்கிறங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் சார். எல்லாமே லிவர் எல்லாமே கையில் எல்லாம் அடக்கமாக வந்துடுங்க சார். ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சார். இதோட ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது 6 லட்சம் ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வருதுங்க சார். இது லோன் ஆப்ஷன் இருக்குதுங்க சார், இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் கேட்டிங்கனாலும் நீங்கள் நாங்கள் கொட்டேஷன் அனுப்பிச்சு விடுவோம், நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரலாம் சார், போகலாம். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் தமிழாக ஒரு ரஹீம் டிவியும் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மிஷினை பற்றி பார்க்க வந்திருக்கோம். சார்ட்டை வந்து ஃபுல் டீட்டெயிலில் கேட்கலாம் சார். இந்த மிஷினோட வேலை என்னங்க சார்? இது உட்கட்டுருங்க சார்.
நம்மளது. ஓகே சார். ஆமாம், உட் கட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைட் அட்டாச்மெண்ட்டாக பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் மிஷினை அறுக்கிறது இது எல்லாம் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மிஷினாகவே நம்ம செஞ்சுருக்கோம் சார். இதுக்கு தனியாக இன்ஜின் இருக்குது, இதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ராலிக் எல்லாமே கொடுத்து நம்ம டேங்க் எல்லாமே கொடுத்து நம்ம தனியாகவே பண்ணியிருக்கோம் சார். இது யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ்க்காகவும் பயன்படுத்திக்கலாம், கம்பெனி யூஸ்க்காகவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு தொழிற்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா விறகு உடைக்கணும்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறப்ப எல்லா பேத்துக்கும் நம்ம பயன்படுற வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுருக்கோம் சார். நீங்கள் பெரிய விறகாக இருந்தால் எடுத்து உள்ளே வச்சிட்டிங்கன்னா நறுக்குன்னு கட் பண்ணி ரெண்டாக்கிடுவோம் சார். ஓகே, அதுக்காக தான் தயார் பண்ணியிருக்கோம். ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இது டீசலுங்கிற வகை ஒரு லிட்டர் ஆகும் சார். இது செல்ஃப் ஸ்டார்ட் தான் சார். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம்? இது பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் மற்றபடி சேம்பர் இதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விறகு வச்சு தான் எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துகளுக்கு யூஸ் ஆகும் சார். வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து. ஆமாம், அந்த மாதிரி யூஸ்க்காக தான் இது நம்ம தயார் பண்ணியிருக்கோம் சார். மேன் பவருக்கும் இதுக்கு எவ்வளோ மிச்சப்படுத்திக்கிறோம் சார்? இது வந்து ஒரு டன்னு நீங்கள் இப்போ உடைக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா வாங்குறாங்க சார். இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு மணி நேரம் ஓட்டுறாங்கன்னா 600 ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த மிஷினை வச்சு நீங்கள் ஒரு 600 ரூபா ஒரு மணிக்கு வாங்குறாங்கன்னா உடைக்கிறாங்க உடச்சி வாங்குறாங்கன்னா இதோட டீசல் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா செலவு தான் சார் ஆகும். ஒரு லிட்டர் தான் ஆக போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபா நான் மீதி வந்து 500 ரூபா மிச்சம் ஆகுதுங்க சார். ஒரு 8 மணி நேரம் ஓடுச்சுனா போதுங்க, 8 5 ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டன் அந்த கணக்கில் உடைக்குதுங்களா? கண்டிப்பாக உடைக்கும் சார், கண்டிப்பாக உடைக்கும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டன் கணக்கில் இப்போ மேன் பவர்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகும் நம்மளுக்கு. மேன் பவர்லாம் அவ்வளோலாம் உடைக்க முடியாதுங்க சார், ரொம்ப காஸ்ட்லி. ஆமாம், ரொம்ப காஸ்ட்லி ஆகும். அவங்களால ஒரு டனே ஒரு நாளைக்கு உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகும். அவங்களே பார்த்தீங்கன்னா 800-1000 ரூபான்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. இதை வந்து அந்த வேலையில ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஆக்கி விட்டுருதுங்க சார். விவசாயிகள் கட்டுமான துறையில இருக்கிறவங்க, மற்றபடி தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா உப்பளம் அது மாதிரி அட்டை கம்பெனி மேனுவலா எந்தெந்த இடத்துல 10 ஆளுக்கு மேல வேலை செய்யறாங்களோ அந்த இடத்துக்கள்ல பூரா பாத்தீங்கன்னா இந்த மிஷினை கொண்டு போய் வேலை செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஆமாங்க. உங்க இடத்துல நீங்க ஒரு 10 பேர்த்து வேலை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மிஷின் அந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் குறிப்பா அதிகமா லோடு ஏத்துறது இறக்குறது அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் கண்டிப்பா தேவைப்படாது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல வந்து ஜாஸ்தி வந்து நம்ம எடுக்கிறது வைக்கிறது குழி தோண்டுவாங்க, செப்டிக் டேங்க் தோண்டுவாங்க, அந்த மாதிரி வேலைகளுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஒரு இன்ஜினியர் இருக்காருன்னா அவரு அந்த பில்டிங் எடுத்து அந்த வேலை செய்ய தொடங்குறாரு அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் பூமி பூஜை தொடங்குறதுல இருந்து இந்த வண்டியை ஆரம்பிச்சிடலாம் சார். ஆமாங்க, பேசிக்கா அஸ்திவாரத்துக்கு வானம் தோண்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா தோண்டிக்கலாம் சார். நீங்க அஸ்திவாரம் தோண்ட போறீங்க, அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் பர்ஸ்ட் அது தண்ணிக்காக யூஸ் பண்ணுவாங்க, அந்த தண்ணி எடுக்கிறது. அப்புறம் பைப் லைன் தோண்டி அங்கேருந்து கொண்டு வருவாங்க, அந்த வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து காமன் சோறு எடுப்பாங்க, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போட்டு பில்லர் எல்லாம் போட்டுட்டு மண் ஃபில் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மண்ணையும் பார்த்தீங்கன்னா எடுத்து மேலே ஃபில் பண்ணிக்க முடியும். ஆமாம், அப்படிங்கிறப்ப அந்த வேலைகள் சம்மந்தமாக எல்லா வேலைகளையும் பார்த்தீங்கன்னா பில்டிங் சம்மந்த வேலைகள்லாம் அந்த வேலை டெய்லியும் ரெகுலராக பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் காங்கிரீட் போட போகிறீங்கன்னா மணல் ஜல்லி எல்லாம் வந்து இறங்கி நிற்கும். அப்போ வந்தீங்கன்னா கொஞ்சம் இறஞ்சி நிற்கும், கொஞ்சம் தள்ளி நிற்கும். அதெல்லாம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொண்டு வந்துக்கலாம், பக்கத்தில் கொண்டு வந்துக்கலாம். எடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆமாம் சார், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் பார்க்கும்போது இன்னும் நம்ம அட்வான்ஸாகவே போய் இந்த லாரி வச்சிருக்காங்க, டிராக்டர் வச்சிருக்கலாம், மண் எடுப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக அவங்களுக்கு இது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷங்களை வச்சு தான் இப்போலாம் வேலை செஞ்சுருக்காங்க, பெரிய மிஷினை வச்சு தான் வேலை செஞ்சுருக்காங்க. ரெண்டு தான் வந்து மனுஷங்களை வேலை வச்சு வேலை செய்கிறப்பையும் செலவு ஜாஸ்தியாகவே ஆகுது, பெரிய மிஷினை வச்சு வேலை செய்கிறப்பையும் செலவு ஜாஸ்தியாக ஆகுது. அப்ப இந்த ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா என்ன பேலன்ஸ் பண்றதுக்காக அந்த மிஷின் நம்ம கண்டுபிடிச்சதே. இப்போ ஒரு ஒரு மனுஷன் வேலை செய்யணும், ஒரு லோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபா வாங்குறாங்க சார் ஒரு யூனிட். நீங்க ஜல்லியோ மணலோ குப்பையோ எடுத்து போடுறதுக்காக அப்ப 400 ரூபா செலவு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பண்றோம்னா 10 ரூபா வெறும் 10 ரூபா செலவுல விஷயமா பாரு. அதுக்கான தனியா ஆட்களும் தேவை கிடையாது. ஒரு டிரைவர் ஓட்டிட்டு வரப்பாரு, அந்த டிரைவரே இறங்கி விவசாய துறையில அதே மாதிரிதான் சார். நீங்க ஒரு இடத்த நீங்க வாங்கிட்டீங்க,
இந்த அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல என்ன பண்ண போகிறீங்க, கிணறு தோண்ட போகிறீங்க. கிணறு தோண்டினா கிணறு தோன்றதுக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி தோன்றாங்க. 60 அடிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிணறு தோன்ற வேலை உள்ளே இறங்கி தோன்றது. ஆமாம், அப்படியே கண்டிப்பாக கண்டிப்பாக. இதில் இன்னொரு விஷயம் என்ன, இறங்கி தோன்றதை பற்றி நீங்கள் பேசுகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திராவில் ஒரு ஒரு இந்த பாதாள சுரங்க மாதிரி இருந்துச்சு சார். அந்த சுரங்கத்துக்குள்ள இறக்கி நம்ம மிஷினை விட்டு தோன்றப்ப ரெண்டு சிலைகள் கிடைச்சது. அதை வந்து ஃபேமஸாக வந்து டிவி எல்லா டிவிலையும் போட்டு பாராட்டிக்கு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் தான் அப்பங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது. இந்த இடத்துக்குள்ளேயும் போய் இந்த மிஷினை வேலை செஞ்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா அந்த கிணறு தோன்ற வேலையிலிருந்து அடுத்து பைப் லைன் தோண்டுவாங்க, அந்த வேலைக்கு வரப்பு போடுவாங்க, வாக்கியா போடுவாங்க, இந்த மாதிரி வேலைகளுக்கு பேசுறாங்க. அடுத்து மரக்கண்ணு வைப்பாங்க. மரக்கண்ணு வைக்கிறப்ப தென்னை மரம் வைக்கிறாங்கன்னா ஒரு குழியை தோன்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? அதை நீங்க தோண்டி அந்த எடுத்து பார்த்தது தெரியும். ஆட்களை வச்சு பெரிய மிஷினை வேலை வச்சு அந்த இடத்துல ஓட்டினீங்கன்னா மிஷின் போயிட்டு வர்றப்ப அது நசுங்கிடும். நீங்க நான் அழகா நினைந்தீங்கன்னா உழுது எல்லாம் வச்சிருப்பீங்க, 7-10 மிஷின் வந்து உள்ள வந்துட்டு போச்சுன்னா அது அப்படியே நசுங்கிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன மிஷின்னால நீங்க அழகா நீங்க எடுத்து எடுத்து போட்டுட்டு டெய்லி அந்த வேலைகளை கூட செஞ்சுக்கலாம். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு விவசாயி செய்ய ஆரம்பிக்கிறாருன்னா 500 செலவுல பாத்தீங்கன்னா அப்புறம் பிளஸ் விவசாயம் இது ரெண்ட தவிர்த்து இன்னும் வேற எங்கெல்லாம் பயன்பட்டுகிட்டு இருக்கு இந்த மிஷின்ஸ்? ஆமாங்க சார், கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உப்பளம் தயார் உப்பு தயார் பண்றாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது வந்து ஈஸியா யூஸ் ஆகுதுங்க சார். உப்பளம் அள்ளி போறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஆட்கள் கிடையாது. வெயில்ல உப்புன்றது அந்த மாதிரி வேலைகளுக்குலாம் பாத்தீங்கன்னா இது அழகா யூஸ் ஆகிருக்கு. ஆமா சார், அப்புறம் பாத்தீங்கன்னா மீன் வளர்க்குற இடத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டை போட்டு அதை அடிக்கடி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி வேலைகள் தூர் வர்றது அந்த மாதிரி ஃபுல்லா க்ளீன் பண்ணி அதை எடுத்து போடணும். இப்போ மீன் அள்ளுறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வலையை கொண்டு வந்து வச்சிடறாங்க. அதை அள்ளி கொள்ள போட்ட கூட பார்த்தீங்கன்னா ஆட்கள் கிடையாது. அவங்க வந்து நம்ம மிஷினவே அதுக்காக பக்கெட் செஞ்சு அள்ளி போட்டுக்கிறாங்க சார். பெரிய பெரிய பண்ணையிலாம் வேற வழி கிடையாது சார். மறுபடியும் இந்த மீனையும் பார்த்தீங்கன்னா அவங்க உரம் தயார் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்க சார். நீங்கள் இப்போ சொல்லும் போது ஞாபகம் வருது, இப்படி இருந்துச்சு அப்படின்னு வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலாம்ல. தாராளமாக பண்ணலாம் சார். இப்போ எங்களுக்கு ஓட்டிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஈரோட்டுக்காரெல்லாம் வாங்கிட்டு இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அவங்க ஓட்டிக்கிருக்காங்க. டெய்லி நான் இத்தனை வருஷமாக எத்தனையோ தொழில் பண்ணியிருக்கேன், நான் வந்து 6-7 தொழில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தொழில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தான் செட் ஆகிருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அருமையாக ஓடிக்கிருக்குது. நான் ஃபஸ்ட்டு என் யூஸுக்கு தான் வண்டியை வாங்கிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னை பார்த்து வாடகைக்கு எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு அசால்டா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3000 அளவுல எனக்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறாரு. ஒரு 3 லட்சம் வண்டி தான் அவங்க முதல் போட்டிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா டெய்லி 3000 கிடைக்குதுங்கிறப்ப ஆமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் கடன் எல்லாம் கட்டிட்டு ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர் தான். ஆமா, வட்டிக்கு வாங்கி அந்த மிஷினை எடுத்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வட்டி எல்லாம் கட்டிவிட்டு கடன் கட்டிவிட்டு இன்னைக்கு ஒரு 6 லட்சம் 7 லட்சம் நான் ப்ராஃபிட்டா நான் வச்சிருக்கேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4000 மணி நேரம் ஓட்டி இருக்காருங்க சார். 4000 மணி நேரம் ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் கான்செப்டில் கொண்டு போனோம்னா எவ்வளோ தான் ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும்? கண்டிப்பாக 1 லட்சம் லாபம் ஈஸியாக மந்த்லி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கொண்டு போகலாம் சார். வெறும் நம்ம பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் மிஷின்லையும் நீங்கள் 1 லட்சம் எடுக்க முடியும். இது ஹைலைட். ஆமாம் பார்த்தீங்கன்னா ஆமாம், இது எலக்ட்ரிக்கல் அந்த மோட்டார் மாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராஃபிட் நல்லா கிடைக்கும். ரொம்ப சேவிங் சார். பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தாராளமாக எடுக்க முடியுங்க சார். தெரிஞ்சு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த எலக்ட்ரிசிட்டியில் ஒரு ஜேசிபி வந்து நான் உடம்பு பார்த்து நம்ம தான் சார் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஆமாம், இந்தியா ஒரு 2.5 லட்சம் உங்கள்கிட்ட மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா மாதத்துக்கு 1 லட்சம் மேலே ப்ராஃபிட் பார்க்க முடியும். உங்கள்கிட்ட மிஷின் வாங்க வந்துருங்க சார். இப்போ எனக்கு வந்து எந்த வண்டியுமே எனக்கு ரன் பண்ண தெரியாது, ஓட்ட தெரியாது, எதுவுமே ஆப்ரேட் பண்ண தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு என்ன மாதிரி அந்த வண்டியை வந்து ஆப்ரேட் பண்ண நீங்கள் சொல்லி தருவீங்களா, இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அதுக்கு? இதை வந்து நாங்கள் சேலஞ்சாக எடுத்துக்கிறோம் சார். நாங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை உங்களுக்கு ஓட்ட தெரியாதுங்கிறதா உங்களோட இதாக பார்க்குறீங்க. அதை நாங்கள் சேலஞ்சாக எடுத்துக்கிறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு சேலஞ்சு. அந்த சேலஞ்சு வந்து எப்படி நாங்கள் பண்ணுறோம்னாங்க, ஒரு 5 நிமிஷத்துலயே நாங்க பாத்தீங்கன்னா கத்துக் கொடுக்குற அளவுக்கு 5 நிமிஷத்துல கத்துக்க முடியும்.
நீங்க எத்தனையோ யூடியூப் காரங்களாம் வந்திருப்பாங்க, எல்லா பேரும் பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து 10 நிமிஷத்துல நாங்க ஈஸியா கத்துக்க முடியும். அதான் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு எல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஓட்டுறதுக்காக எவ்வளோ வருதுன்னு ஜேசிபிலாம் கற்றுக்கலாம் அவ்வளோ கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறந்துச்சு. 5 நிமிஷத்தில் நம்ம கற்றுக்க முடியும். பஸ் ஓட்டுறலாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நம்மளாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ 5 நிமிஷம் ஜேசிபியே கற்றுக்க முடியும். ஒரு பெரிய ஆம்பளை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி ஓட்டுறதுக்கு 1 வருஷம் இருந்து கிளீனராக இருந்து கற்றுக்குறாங்க. நான் அந்த விஷயத்த ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். அந்த மெத்தடில் 5 நிமிஷத்தில் கற்றுக் கொடுத்துருப்போம். யாரெல்லாம் சார் ஓட்ட முடியும் இந்த வண்டியை? 10 வயசுக்கு மேலே இருக்க எல்லா பேரும் ஓட்ட முடியும். எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா என் பையன் இருக்கான், 2.5 வயசு தான் ஆச்சு, எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா வந்திருக்காப்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மெத்தடை நான் கற்றுக் கொடுத்து அந்த வண்டியை ஓட்ட வச்சோம். கேம் விளாடுற மாதிரி கேம் விளாடுற மாதிரி சொல்லி கொடுத்து ஓட்ட வச்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வயசு பையனால் முடிகிற காரியத்தை வந்து யார் வேணாலும் பண்ண முடியுமே. சரி ரைட்டு, எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குது சார். இப்போ இந்த சின்ன சைஸு இதை இப்போ மெத்தட் இருக்கும்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லுவோம், இதே கான்செப்ட் தான் பெரிய ஜேசிபி ஓட்டுறவங்க அப்படியே அதில் ஏறி ஓட்டிக்குவாங்க, அதில் இருக்கவங்க இதில் ஏறி ஓட்டிக்குவாங்க. சில பேருக்கு ஜேசிபி கற்றுக்கறணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசையாக இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு விஷயங்க, வெறும் 5 நிமிஷத்தில் நீங்கள் ஜேசிபி கற்றுக்கறலாம், அதுவும் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இங்கே வந்துருங்க. ஓகே சார், இப்போ இந்தியாவிலேயே இந்த டைப்பில் வந்துட்டு ஜேசிபி வந்து நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ இந்தியாவில் எங்கே தேவைப்பட்டாலுமே உங்ககிட்ட தான் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தூரத்தில் இருப்பாங்க, பக்கத்து ஸ்டேட்டில் இருப்பாங்க, அவங்களாம் எப்படி வாங்குறது உங்ககிட்ட? சார், காஷ்மீர் டு கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமர் ஏற்கனவே வாங்கிட்டு போய் ஓட்டிக்கிருக்காங்க. வெளியே இருந்து ஒருத்தர் கூப்பிடுறாங்க அடிக்கிற பேமெண்ட் ஃபுல் பேமெண்ட் பண்ணணுமா? கண்டிப்பாக ஒரு ஹாஃப் பேமெண்ட் பண்ணாவே போதும் சார். டாம்கோ மிஷின், அந்த அக்ரோ மிஷின் சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் இருக்குதுங்க சார். அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20% கட்ட சொல்லுவோம், நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிருவோம் சார். அட்வான்ஸ் அது பாதி பேமெண்ட் கட்டியிருக்காங்க இல்லையா, அதுலேருந்து எத்தனை நாள் டெலிவரி கொடுப்பீங்க? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மிஷினுக்குனா 1 வீக் டைம் எடுத்துப்போம், பெரிய மிஷினாக இருந்தால் ஒரு 15 டேஸ் எடுத்துப்போம். நம்ம அதுங்களே டெலிவரி கொடுத்துருவோம் சார். மிஷின் ரெடியாக இருந்துச்சுன்னா அப்பே டிஸ்கஸ், ஸ்டாக் இருந்துச்சுன்னா அனுப்பிச்சு விட்டுருவோம். கண்டிப்பாக நார்மலாகவே எல்லா பேரும் யோசிக்கிறது வந்து ஒரு மிஷின் வாங்குறோம், அதுக்குரிய ஸ்பேர் மெயின்டெனன்ஸில் எப்படி பண்ணுறதுனே தெரியாது, அது எங்கே கிடைக்கும் அதை பற்றி எந்த ஒரு தாட்டுமே இருக்காது. இதை வாங்கி நம்ம எப்படி இது மெயின்டைன் பண்ண போகிறோன்ற அந்த ஒரு ஐடியா எல்லாமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அதை பற்றி எதுனா சார், எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் சரி, உலகத்தில் தயார் பண்ணுற எந்த வண்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு சர்வீஸ் தான் முக்கியம். கண்டிப்பாக சர்வீஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா நினச்சி நிற்க முடியாது, மார்க்கெட்டில் நினச்சி நிற்க முடியாது. கணக்கில் பண்ணிட்டா சார் இங்கே ஒரு குறை இருக்குது எல்லாத்துக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கலைஞ்சு நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு நாலேஜ் இல்லாத அவங்களும் பார்த்தீங்கன்னா அது எங்கே வேணாலும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தயார் பண்ணதான் சார் இந்த வண்டி. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா பெரிய வண்டியோட ஒரே ஒரு ஸ்பேர் எடுத்துக்கிட்டு நீங்கள் பின்னணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே பின்னு தான், அது வந்து 20 வருஷத்துக்கு என்றைக்குமே போகாது. நீங்கள் சொல்கிறது இருக்கிற ஜேசிபி? ஆமாம், ரெகுலர் ஜேசிபி. பெரிய பெரிய ஜேசிபிக்கு எந்த யூஸ் பண்ணுறோமோ அதே அதே மாதிரி தான். ஓகே ஓகே, ரைட்டுங்களா. பெரிய வண்டிக்கு உண்டானது தான் பார்த்தீங்கன்னா நம்ம அது மாதிரி யூ அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி இருக்கிறதே நீங்கள் ஸ்பேராக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆமாம், இப்போ பெரிய ஜேசிபிக்கு என்னென்ன ஸ்பேர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் கிடைக்கும், நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க பொருளையும் அந்த பொருளும் ஒரு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா சேரக்கூடிய பொருள் தான் வச்சுருக்கோம். அதுதான் சொல்லுங்கள், டிஃப்ரெண்ட் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் செய்யாது, நீங்கள் தரணும் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரீஸ் அடிக்கிறது, ஆயில் சர்வீஸ் இதை மட்டும்தான் போதும் சார், அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. வழக்கமாக எல்லா ஜெசிபிலையும் தேவைப்படாமல் பார்த்தீங்கன்னா என்ன ஓஸ் கீஸ் தேவைச்சுன்னா ஓஸ் தேவைப்படாமல் பார்த்தீங்கன்னா ரப்பர் வச்சு கட்டிக்கலாம், ரப்பர் போட்டு ஓஸ் போட்டுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும் சார். ரெண்டு வேலை இல்லை சார், டீசலை ஊற்றி ரெகுலராக ஓட்டிக்கணும்னா கரண்ட் வரும், கரண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, இதுக்கு முன்னாடி ரயில் கட்டாரு பேமெண்ட் பற்றி கேட்டிருந்தாரு, நீங்கள் பாதி பேமெண்ட் கட்டலாம் சொன்னீங்க இல்லை முழு பேமெண்ட் கட்டி எடுத்து போய்க்கலாம். ஆனால் பட் இதே இது
பேமெண்ட் முழுசா இல்லாதவங்க பாதி கூட இல்லாதவங்க லோன் ஆப்ஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா பண்றோம் சார். ஓகே, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. எந்த பேங்கா இருந்தாலும் பண்ணி கொடுக்குறாங்க. பிக்ல லோன் நீங்க வாங்கலாம். இது மாதிரி எல்லா ஆப்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தயாரா தான் சார் இருக்கோம். நீங்க லோன் வாங்கி கொடுத்துருவாங்க இல்ல நான் அலையணுமா? இல்ல அலைய தேவையில்ல, இதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. கிடையாதுங்க, கொட்டேஷன் கொடுத்தோம்னா பேங்க் கொடுத்துட போறீங்க. பேங்க் அடுத்த வேலையில அவங்க பாத்துக்குவாங்க. அதே மாதிரி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்குனா அவங்கள்ட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா டீடைல் கூட நாங்க கொடுத்துருவோம். இந்த வண்டி தான் வாங்க போறாங்க, இந்த தான் பண்ண போறாங்க. அவங்க மேக்ஸிமம் அவங்க மத்த வேலையில அவங்க பாத்துப்பாங்க. எந்த வேதம் நீங்க டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்துட்டா போதும். வேற பேமெண்ட் நாங்க ரெகுலரா வாங்கிருக்கோம் சார். அது இப்போ ஃபைனான்ஸ் எல்லாம் போறவங்க 20% கட்டினாவே போதும் சார். ஃபைனான்ஸ்னு வந்துட்டாங்க 20% கட்டணும். ஒரு லட்சம் வண்டிக்கு 20,000 கட்டுற மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம். அப்போ 20,000 இருந்தாலே போதும். கண்டிப்பாக 20,000 நமக்கு 2,50,000 வண்டிக்கு அது எவ்வளவோ கட்டணும். ரைட் ரைட். இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு அங்கே வீடியோவில் கீழே ஸ்க்ரோலிங்கில் இருக்கும். எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருப்போம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.